cinefeel.com. Entertainment is what we do. பாலியல் சார்ந்த நோய்களினால் பாதிக்கப்பட்ட பிரபலங்கள், உடலுறவு ரீதியாகவே ஏற்படும் நோய்களை நாம் பால்வினை நோய் என்று கூறுகிறோம். இன்றைய சமூகத்தில் வாழும் இளைஞர்கள் பலர் மேற்கத்திய மோகம் என்ற பெயரில் ஹாலிவுட் பிரம்மாண்டங்களைக் கண்டு நமது நாட்டிலும் பின்பற்றி வருகின்றனர். இணையதளங்களில் ஒப்பற்ற பங்களிப்பால் தான் இது மிகவும் அதிகமாக பரவி வருகிறது. உங்களது முன்மாதிரியாக நீங்கள் கருதும் பல நடிகர் நடிகைகளுக்கு பால்வினை நோய் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் இணையத்தில் தேடி தேடி விரும்பி ரசிக்கும் உங்கள் இதயம் கவர்ந்த நாயகிகள் சிலரும் இந்த பட்டியலில் அடங்கி இருக்கின்றனர். இனி பால்வினை நோய்களால் பாதிக்கப்பட்ட பிரபலங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாரிஸ் ஹில்டன். 2003 ஒண்டர்லேண்ட் என்ற திரைப்படத்தில் பார்பிகேலாக நடித்து பலரது பருவத்தை இம்சை செய்த பாரிஸ் ஹில்டனுக்கு பிறப்புறுப்பில் ஹெர்பிஸ் பால்வினை நோய் ஏற்பட்டுள்ளது. ராபின் வில்லியம்ஸ். மிகவும் பிரபலமான ஆங்கில திரைப்பட நடிகர் ராபின் வில்லியம்ஸ் பாட்டிகளில் புகுந்து விளையாடும் நபர். இவரும் ஹெர்பிஸ் பால்வினை நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் இவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெசிகா அல்ஃபா. ஹாலிவுட்டின் மற்றும் ஒரு பிரபலமான நாயகி தான் இந்த ஜெசிகா அல்ஃபா. இவரது முன்னாள் காதலர் தேர்க் ஜூட்டர் என்பவரின் மூலம் ஹெர்பிஸ் பால்வினை நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பமிலா ஆண்டர்சன். ஹாலிவுட் திரையுலகை மட்டுமன்றி பலான உலகையும் தனது உடல் அழகால் கவர்ந்தளித்தவர் இந்த பலிமா. இவருக்கு ஹெபடைசிஸ் சி எனும் பால்வினை நோய் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இவரது முன்னாள் கணவர் லீ. சின்சே லோகன். மற்றொரு ஹாலிவுட்டின் மிக பிரபலமான நடிகையான லின்சே லோகன் ஹெர்பிஸ் எனும் பால்வினை நோயால் கடந்த 2010 பாதிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விக்டோரியா பெக்கம். பிரபல கால்பந்து வீரரான டேவிட் பெக்கமின் மனைவியும் நடிகையுமான இவருக்கு கடந்த 2010 ஹெர்பிஸ் பால்வினை நோயினால் பாதிக்கப்பட்டார். இது அவரது கணவர் டேவிட் பெக்கமிடம் இருந்துதான் பரவியது என்பது குசுறு தகவல். டேவிட் ஹெச்எல்ஹோ. 1980களில் காதல் நாயகனாக அமெரிக்காவை கலக்கிய இவர் 30 பிறப்புறுப்பு ஹெர்பிஸ் பால்வினை நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸ்டீவன் டைலர். பாடகர், இசையமைப்பாளர், நடிகர் என பல முகங்கள் கொண்ட இவருக்கு கடந்த 2006 ஹெபடைட்டிஸ் பால்வினை நோய் தாக்கம் ஏற்பட்டது. மக்கள் இவருக்கு இது மட்டும்தான் உள்ளதா என ஆச்சரியப்பட்டனர். ஏனெனில் இவர் பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே. கிறிஸ்டன் லோகேன். டெர்மினேட்டர் 3 பாகத்தில் தூள் கிளப்பிய இவரை அவ்வளவு சுலபத்தில் நீங்கள் மறந்திருக்க முடியாது. இவர் ஆண் பெண் என இரு பாலருடனும் உடலுறவு கொண்டமையால் ஹெர்பிஸ் பால்வினை நோய் தாக்கம் ஏற்பட்டது என கூறப்படுகிறது. ரிஹானா. பிரபல பாப் இசை பாடகி ரிஹானா வாய்ப்பகுதியில் ஹெர்பிஸ் பால்வினை நோயின் தாக்கம் இருந்தது. இதற்கு காரணம் அவரது முன்னாள் காதலர் கிறிஸ் பிரவுன் என்பவராம். மேஜிக் ஜான்சன். 1980களில் மிகவும் பிரபல விளையாட்டு வீரராக திகழ்ந்த இவர் HIV பால்வினை நோயினால் பாதிக்கப்பட்டார். மேலும் 1990களில் இதற்கான விழிப்புணர்வுகளில் நேரடியாக ஈடுபட்டார். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. cinefeel.com. Entertainment is what we do.